வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆனாதுரை மணப்பாகு. இது இருமலுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் ஆனாதுரை இலை அதோட நடுக்காம்ப எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் கருப்பட்டி இடிச்சு வச்சிருக்கேன். 800 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 800 மில்லிலிட்டர் தண்ணியில நான் ஆனாதுரை இலையை சேர்க்க போறேன். இந்த ஆனாதுரை இலை வந்து ஒரு 800 மில்லிலிட்டர்ல இருந்து 100 மில்லிலிட்டர் வத்த வரைக்கும் வேக வைக்கணும். அரை கப் தண்ணிய சூடு பண்ணி நான் கருப்பட்டி கரைய வைக்க போறேன். தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா கருப்பட்டி பாகை சேர்த்துடலாம். அப்புறம் ஆனாதுரை இலையோட ஜூஸ் சேர்த்துடலாம். இதுல ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டணும். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆனாதோட மணப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நீ எரிமலப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்றலாம், அது ரொம்ப கசக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.